हाय फ्रेंड्स वेलकम टू उत्साह फैक्ट चैनल नम्मे वीडियो इन पाकपोना कड़े नहीं नो तीकर नरसिम्मर वालीपा पतवर सब स्वारस्य तकवल नम्मे वीडियो पाकपर अद्डी नम्म वीडियो नहीं फर्स्ट टाइम पाकना नम्म चैनल सब्सक्राइब सेंजिकोंगे கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் தனி சிறப்பு கொண்டதாக இருப்பது நரசிம்ம அவதாரம் தாங்க பகவான் நரசிம்ம அரூபமாக எங்கும் நிறைந்திருப்பவர் என்றாலும் ஒரு உருவத்துடன் தூணில் மட்டுமல்ல காணும் இடம் எங்கெங்கும் நீங்க மறக்காம இருக்கிறாரு நரசிம்மர் ரண்யன் எந்த இடத்தை தாக்கினாலும் அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டு ரண்யனை வதம் செய்ய தயாரான உருவத்துடனே எங்கெங்கும் வேத்திருப்பார் பிரகலாதன் காட்டிய துணை ரண்யன் பிளக்க தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் ரண்யனை வதம் செஞ்சார் ரண்யனை நரசிம்மர் வதம் செய்த திருத்தலம் தான் இது நரசிம்மரின் அவதார கோலம் வெறும் இரண்டு நாளிகையே இதனால காட்சேப முனிவர் நாரதர் வருணன் சுகோசன் இவங்கெல்லாம் நரசிம்மரின் திருக்கோலத்தை தரிசிக்க விரும்பினாங்க அவங்க மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்றாங்க அவங்களின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாவிஷ்ணு பொதிகை மலைச்சாரலில் அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட மணிமுத்தா தீர்த்தத்தில் நீராடி பின்னாடி 40 கல் தொலைவில் உள்ள சித்ரா நதிகரையில் என்னை நோக்கி தவம் இருங்க அப்படினு சொல்லி மறைறாரு அதன்படியே அவங்க தவம் இருக்க தவத்தில் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீதேவியை மற்றும் பூதேவி சமேத நரசிம்மராக 16 திருக்கரங்களுடன் காட்சி கொடுத்தாரு பகவானை மனம் குளிர தரிசித்து வணங்கிய காட்சேப முனிவரும் மத்தவங்களும் நரசிம்மர் அந்த தலத்திலேயே இருக்கணும் காலந்தோறும் வழிபடும் பக்தர்களுக்கு அருள் புரியணும் அப்படினு சொல்லி பிரார்த்தனை செய்றாங்க நரசிம்மரும் அங்கேயே இருக்கிறாரு கருவறையில் ரண்யனே தனது மடியில் கிடத்தி இரண்டு கரங்களால் அவனை பற்றி நான்கு கரங்களால் வயிற்றை கிழித்து மேலும் இரண்டு கரங்களால் குடலை உருவி மீதமுள்ள எட்டு கரங்களில் பலமான ஆயுதங்களுடன் காட்சி தராரு நரசிம்மர் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தாலுக்கா கீழ்பாவரூர் கிராமத்தில் நரசிம்மர் கோவில் இருக்குதுங்க வயல்வெளிகள் நிறைந்த பசுமையான சூழல்ல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது சுமார் 1100 ஆண்டுகள் வரலாற்றை கொண்டதுங்க இந்த இடம் சோழர்கள் காலத்தில் சத்திரிய சிகாமணி அப்படினு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க கருவறையில் நரசிம்மர் உக்கிரமாக இருப்பதால் ஊர் அடிக்கடி தீப்பற்றி எரியுமா நரசிம்மரின் சீற்றத்தை தணிக்க லட்சுமி தேவியை அனுப்பி வச்சாரு பிரம்மதேவன் நரசிம்மரின் சீற்றமும் குறஞ்சதுங்க நாம இங்க போய் பகவான தரிசனம் செய்யும்போது நரசிம்மரின் மார்பில் இருக்கும் லட்சுமி தேவியும் தரிசிக்க முடியும் ஆலயத்துக்கு முன்பாக நரசிம்ம தீர்த்தமும் நரசிம்ம பெருமானின் உக்ரத்தை தணிக்கிறது நரசிம்மருக்கு இளநீர் பால் பானகம் நைவேத்தியம் இதெல்லாம் வழிபட வேண்டுமா நெய்தீபம் ஏற்றி வழிபட பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் நரசிம்மரை தரிசித்தால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாங்க திருமண தடைகள் நீங்கும் கடன் தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் பிணி சரியாகும் பிணினா நோய்ங்க பல நாட்களாக நடந்து வரும் நீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பு வருங்க ஸ்ரீ நரசிம்மஹாய நம அப்படினு நம்ம சொல்லி ஒரு மலரை சமர்ப்பித்தாலே அத்தனை வித்தைகளையும் கற்ற பலன் நமக்கு கிடைக்கும் நரசிம்மர் எங்கும் நிறைந்திருப்பவர்
நாம் கேட்காமலேயே நமக்கு காட்சி கொடுப்பார். நரசிம்மரை வழிபட்டால் சிவன் பார்வதியை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க. நரசிம்மரை தொடர்ந்து மனம் ஒன்றி வழிபட்டு வந்தால் எதிரிகளை வெல்லும் பலம் நமக்கு கிடைக்கும். நரசிம்மரை உபாசன தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுபவங்களுக்கு 8 திசைகளிலும் புகழ் கிடைக்குங்க. நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறைந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்வு நிலை பெறும். நரசிம்ம அவதாரத்தின் முதல் குறிப்பு பரிபாடலில் காணப்படுதுங்க. நரசிம்மருக்கு நரசிங்கம், சிங்கபிரான், அறிமுகத்து அச்சுதன், சீயம், நரம் கலந்த சிங்கம், அரி, ஆனரி இப்படி பல பெயர்கள் இருக்குதுங்க. திருமாலின் 10 அவதாரங்களில் பரசுராமன், பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாக இருக்கிறாங்க. இதனால் அந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவே இல்லை. ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமாக இருந்தாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குறாங்க. நரசிம்ம அவதாரம் பற்றி முதன் முதலில் முழுமையாக சொன்னவர் கம்பர் தாங்க. திருத்தக்க தேவர் தனது சீவக சிந்தாமணியில் ரன்னியன் பட்ட திம்மிரை எய்ந்தான் அப்படின்னு நரசிம்ம அவதாரம் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ரன்னியனின் இரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மரின் இரத்தத்தை சிவன் சர்வ பறவையாக வந்து குடித்தாராம். இதன் பிறகே நரசிம்மரின் சீற்றம் தணிந்ததாக சொல்கிறாங்க. இந்த தகவல் அபிதான சிந்தாமணியில் கூறப்பட்டிருக்குங்க. சிங்கப்பெருமாள் கோவில் மடப்பள்ளி, யாதகிரி கட்டா, மங்களகிரி இந்த தலங்களில் நரசிம்மர் சன்னதி குகை கோவிலாக இருக்குதுங்க. கீழ் அகோபிலத்தில் நாம் கொடுக்கும் பாகை நைவேத்தியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியை அவர் வாய்வழியே வழியை விட்டு நமக்கு பிரசாதமாக தருவாங்க அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை 1974 ஆண்டு கண்டுபிடித்து வெளிப்படுத்தினாங்க. சிவனை கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போற்றி துதித்தாலும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சி கொடுத்தாராம். நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி, படித்து முடித்ததும் பானகம், பல வகைகள், இளநீரை நிவேதனமாக படைத்து வணங்குதல் வேண்டுமாம். எல்லா பொருட்கள் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீரென தோன்றிய அவதாரம்ங்க. நரசிம்மரின் வலது கண்ணில் சூரியனும் இடது கண்ணில் சந்திரனும் இடையில் புருவ மத்தியில் அக்னியும் இருக்குதுங்க. நரசிம்மன் என்றால் ஒளி பிளம்பு அப்படின்னு அர்த்தம்ங்க. நரசிம்மனின் தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. ரண்ய கசுபவை வதம் செய்தபோது எழுந்த நரசிம்மரின் சிங்க கர்ஜனை 7 உலகங்களையும் கடந்து சென்றதாக குறிப்புகள் சொல்லுதுங்க. மகாலட்சுமிக்கு பத்ரா என்ற பெயரும் இருக்குது. இதனால் நரசிம்மனை பத்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரன் அப்படின்னா மங்களமூர்த்தி அப்படின்னு பொருளுங்க. பகவான் பல அவதாரங்களை எடுத்தாலும் அவனுடைய நாமங்கள் இறுதியில் நரசிம்மரிடத்திலேயே போய் முடியுங்க. சகஸ்ரநாமத்தில் முதன் முதலாக நரசிம்ம அவதாரம்தான் இடம் பிடிச்சிச்சுங்க. நரசிம்ம அவதாரத்தை எதை கொண்டும் அளவிட முடியாது, அப்படி ஒரு சிறப்பு அதுக்கு இருக்குதுங்க. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள், உபபுராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்பு இருக்குங்க. நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி 1,132 அப்படின்னு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்தாலும் அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.